பிரதமர் அலுவலகம் வரை சென்ற முன்னாள் அரசு அதிகாரிக்கும் இந்நாள் அரசு அதிகாரி இருவருக்கும் இடையே நடந்த உரையாடல். இதில் பிரதமர் தமிழக வருகையின் போதோ அல்லது மங்கிபாத் நிகழ்ச்சியின் போதோ பெண் விஏஓ அதிகாரியை குறிப்பிட்டு பிரதமர் பாராட்டி பேசலாம் என கூறப்படுகிறது. வைரலாகும் ஆடியோவை கொண்டு இப்போது யார் அந்த பெண் விஏஓ என பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இதோ ஆடியோவை கேளுங்கள். விஏஓ பேசுறேன். சொல்லுங்க மேடம். என்ன நீங்க இப்போ அந்த சிஎம் செல்லுக்கு வந்து ஊனமுற்றோர் உதவித்தொகைக்கு அப்ளை பண்ணிருக்கீங்கல்ல? ஜவுளி கடையிலயா? ஆமா. எத்தனை வருஷமா ஜவுளி கடையில வேலை பார்த்துட்டு வரீங்க? இப்போ பார்க்கல, முன்னாடினா வந்து இப்போ ஒரு 4-5 வருஷம் பார்க்கல. 4 வருஷம், ஒரு 10 வருஷம் பார்த்திருப்பேன். ஒரு 10 வருஷமா ஜவுளி கடையில வேலை பார்த்துருக்கீங்க நீங்க? ஆமா 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 ஆமா. சரி, இப்போ நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? இப்போ ஒண்ணும் பார்க்கல, சும்மா தான் இருக்கிறேன். இப்போ நீங்க சும்மா இருக்கிறீங்க? வெளியூர்ல இருக்காங்க, தனித்தனியா இருக்காங்க. உங்க வீட்டுக்கார அம்மா வந்து டிப்டி பிடிஓ? ஒண்ணும் கிடையாது, அவங்களுக்கு வருமானம் கிடையாது. பென்ஷன் கிடையாதா? கிடையாது. ஓ, 8 வருஷம் தான் வேலை பார்த்திருக்காங்க. ஆமா ஆமா, 8 வருஷம் தான் பார்த்தாங்க. 8 வருஷத்துல வந்து டிப்டி பிடிஓ ஆயிரலாமா? ஆமா ஆமா. அவங்க வந்து என்ன 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 எக்ஸாம் எழுதி அவங்க வந்து போனாங்க? டிஎன்பிஎஸ்சி குரூப் 4. குரூப் 4? ஆமா. குரூப் 4 எக்ஸாம் எழுதி 8 வருஷத்துக்குள்ள அவங்க வந்து டிப்டி பிடிஓ ஆயிட்டாங்க. ஆமா, அவங்க வந்து இதுல ஜாயின் பண்ணாங்க. அந்த அந்த ஷேக் பீரியட் வந்து இல்ல, அந்த ஷேக் பீரியட்ல வந்து டெம்பரரி எடுத்தாங்கல்ல, அந்த 4000ல டெம்பரரி எடுத்தது. கரெக்ட். ஆமா, அதே தான். இது 4000ல, அதுல வந்து அவங்க எடுத்தது அப்படிதானே? ஆமா ஆமா, அதுல எடுத்தது. ஆமா. சரி சரி, ஓகே. நீங்க சொல்ற தகவல் எல்லாமே உண்மை அப்படிதானே? ஆமா 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 ஆமா. சரி, நான் ரெக்கமெண்ட் பண்ணி எழுதுறதுக்கு தான் கேக்குறேன். நீங்க சொல்ற தகவல் அத்தனை உண்மை? ஆமா 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 ஆமா. சரி, ஓகே. இப்போ நான் கொஞ்சம் பேசுறேன், கேட்டுக்கோங்க. சரிங்க சரிங்க. ஒரு ஃபீல்ட் என்கொயரி நான் நேற்று பண்ணினேன். சரி, பண்ணினதுல வந்து நீங்க வந்து லேப் கெமிக்கல் டெஸ்டர், இதுல வந்து டிடிபிஎஸ்ல வர்க் பண்ணிருக்கீங்க. சரி சரி, சரின்னு சொல்லாதீங்க, உண்மையா இல்லையா? இப்ப நான் கேக்குறது, நான் இது கேக்குறது வந்து இதுக்குள்ள பென்ஷன் தான் நான் கேக்குறேன். முன்னாடி வேலை பார்த்தது அந்த இது, அது நம்ம எப்படி சொல்ல முடியும்? வெளியில கேட்டு இப்போ கொஞ்சம் நான் பேசுறேன். நீங்க எத்தனை வருஷம் சர்வீஸ்ல இருந்தீங்கன்னா? அதுக்கு நான் எழுதுவேன். 30 வருஷம் கிராஸ் பே எவ்வளவு? நீங்க
போட்டீங்கன்னு தர மாட்டாங்க. நான் ஏற்கனவே நான் ரெண்டு மூணு ட்ரிப் நான் ரெப்ரசென்ட் பண்ணி அப்புறம் எனக்கு நான் கலெக்டர்கிட்ட கொடுத்து கலெக்டர் வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாரு, பண்ணி எனக்கு வந்து என்னோட பெட்டிஷன் அக்செப்டட்னு என்கிட்ட இருக்கு, லெட்டர் இருக்குது. அப்புறம் வந்து இவங்க நான் ஃபாலோ பண்ணல, அதனாலதான் அது முதல்ல வாங்க விட்டுட்டேன். அதுதான் இப்ப சிஎம்சிலுக்கு போட்டேன். என் கூட வேலை பார்த்தவங்க இது மாதிரி உள்ளவங்க எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்க. கிடைக்காது. நீங்க கூலி வேலைன்னு அப்ளை பண்ணிருக்கீங்க. அந்த கூலி வேலையனே நான் உங்களுக்கு எழுதுவேன். நான் எல்லாத்துலயுமே உங்களுக்கு நான் கரெக்டா தான் எழுதுவேன். நீங்க இப்ப பென்ஷன் மட்டும் எவ்வளவு வாங்குங்கன்னு சொல்லுங்க. நான் 20 தான். 20யா? சரி. ஓகே. சரிடா. இப்போ நான் வந்து உங்களை நான் மதிக்கிறேனே இல்லையோ, உங்களுடைய வீட்டுக்காரம்மா பார்த்த வேலையும் நீங்க பார்த்த வேலையும் மதிச்சு நான் உங்ககிட்ட நான் ஒரு ஒரு இது பண்றேன். என்னுடைய லிமிட்ல உள்ள அத்தனை கவர்மெண்ட் ஸ்டாஃபும் இந்த மாதிரி வந்து ஏமாத்தி இன்கம் போடுறவங்க எல்லாத்துக்குமே நான் எச்சரிக்கை விடுறேன். எப்படி நான் அந்த இன்கம் குறைக்கிறது, திருமணத்துக்கு குறைக்கிறது, ஓஏபிக்கு குறைக்கிறது, பிசிக்கல் ஹேண்டிகேப்டுக்கு குறைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் குறைச்சீங்கன்னா பென்ஷனும் வாங்க முடியாது, வேலையும் பார்க்க முடியாது, எஃப்ஐஆர் போடக்கூடிய அளவுக்கு நான் புகார் பண்ணிடுவேன். இது லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்டா இருக்கட்டும். ஏன்னா ஒரு கூலி பார்க்க கூலி வேலை பார்க்க முடியாத ஒரு பாமரன் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டானா அதை நான் ஏத்துக்கிடுவேன். அதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதுக்காக தான் இந்த சீட்ல நான் உட்கார்ந்து இருக்கேன். ஆனா உங்க வீட்டோட மதிப்பு மட்டும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 80 லட்சம் to 1 கோடி ரூபாய்க்கு போகும். அதுக்கப்புறம் உங்களுடைய ரெண்டு பேருடைய ஒரு வீட்டுல ரெண்டு பேரும் கவர்மெண்ட் ஸ்டாஃப், அந்த அம்மா ஒரு டிப்டி பிடிஓ, நீங்க ஒரு லேப் கெமிஸ்ட்ரி டெஸ்டர். நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 70,000 வரைக்கும் சேலரி வாங்கியிருந்திருக்கணும். இன்னைக்கு லெவலுக்கு உங்களுடைய பென்ஷனுடைய இந்த இது மட்டும் 30 to 35,000 இருக்கணும். இதை விட ஒரு 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 1,500 ரூபாய்க்கு நீங்க ஆசைப்பட்டு கூலி வேலைன்னு போடுறீங்களே சார், இதுக்கு உண்டான இதெல்லாம் உங்களுக்கு ரூல் எல்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? நான் கடுமையா எச்சரிக்கை விடுறேன் சார். அரசு ஊழியர்களுக்கு இந்த மாதிரி போர்த்தடி பண்றவங்களுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுறேன். அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. பிஓவாதானு நினைக்காதீங்க. அத்தனை ஒரு பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் அத்தனை ஒவ்வொரு ப்ராசஸ் மனிதன் வாழக்கூடியது எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு புனிதமான இடம் விஓ தான், அந்த விஓ ஆபீஸ் தான். நீங்க என்கிட்ட வந்து சொல்றீங்க எத்தனை பேர் சார், நம்ம ஏரியாவில 5 லட்சம் மக்கள் இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 100 to 500 அப்ளிகேஷன் எனக்கு வந்து ஆன்லைன்ல இருந்து எனக்கு வருது. இன்கம் சர்டிபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிபிகேட்டு, பட்டதாரி சர்டிபிகேட்டு, ஓபிசி சர்டிபிகேட்டு, முதல் பட்டதாரி, அப்படி இப்படின்னு எனக்கு கிட்டத்தட்ட 500 சர்டிபிகேட் கிட்ட வருது. நீங்க ஒரு அரசு ஊழியர், நீங்களும் ஏமாத்தினீங்கன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க பாப்போம். உங்க வயசுக்கு மரியாதை குடுக்கற சார், இருக்கிறதுலே நீங்க இந்த வயசுல எப்படி நேற்று நீங்க வரும்போது நீங்க நினைச்சுக்கிட்டீங்களா இந்த மேடம்க்கு ஒண்ணும் தெரியாது கொண்டு குடுத்துடலான்னு நினைச்சுக்கிட்டீங்களா? அரசு ஊழியர் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி போர்த்தடி பண்றவங்க எல்லாத்துக்கும் எச்சரிக்கை விடுறேன் நானு. சரி மேடம்.